रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां योनित्यमच्युत ब्रह्म रुक्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिल भुवन रक्षा साधनायावतीर्णे कुमति कलिविलासध्वान्तदिग्मां सुजाने निरवधि करुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परम भक्ति श्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिक पदाम्बुज भृङ्गराजं वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपात्तबोधं त्रय्यन्तदेशिक यतीन्द्र शठारि मूर्तिं गोपाल देशिक शिखामणिमाश्रयामः। ஸ்ரீ கௌதம மகரிஷி அப்படிங்கிறவர் நியாயசாஸ்திரம் அருளி செய்தார். நியாயசாஸ்திரம்ங்கிறது பாரதத்துல பிராச்சீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். முன்னாடில இருந்து நியாயம்னா தர்க்கம், வேதத்தினுடைய அர்த்தத்தை தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இது சரிதானா அப்படிங்கிறத நம்ம மனனம் பண்ணணும். மனனம் தான் தர்க்கம். பெருமா அவர் சொன்னார் நாம கேட்டார் அப்படின்னு இல்லாமல் அதுல யுக்தாயுக்த சமீக்ஷணம் பண்ணணும். ஆச்சாரியன் கிட்ட எந்த அர்த்தத்தை கேட்கிறோமோ அந்த அர்த்தத்தை அப்படியே மனசுல வாங்கிக்கிறோம், அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அதில் மனனம் பண்ணணும் அப்படின்னு வேதமே சொல்றது. ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா அப்படின்னு சொல்லிடு. மனனம்னா நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும்னா யுக்திகளை கொண்டு நினைச்சு பார்க்கணும் என்று சீபாஷியத்தில் வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. அதனால் சரியா இல்லையா அப்படிங்கிறத, சரியில்லைன்னு இல்லை, அது சரிங்கிறத யுக்திகளை கொண்டு ஸ்தாபிக்கணும். வேதத்துல ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கான், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே வேறுமே ஒரு விஷயம் சொல்றது, கிக்கேஸ் வித்வானம் கௌச விரக்ஷாசீத்யதோத்யாவா பிருத்திவீனிஷ்ட தக்ஷுஹு மனிஷினோ மனசா பிருச்சதே துதத்ய தத்யதே தத்புவனானி தாரையன்னு. ஏ புத்திசாலிகளே, கொஞ்சம் உங்க மனசால ஆராய்ந்து பாருங்கள், இந்த துலோகத்துக்கு எது காரணமா இருக்கும்? பகவான் காரணங்கிறது இருக்கட்டும். கிக்கேஸ் வித்வானம் கௌச விரக்ஷாசீத், அதாவது ஒரு மரத்தினால நம்ம ஆசைக்கு ஏதாவது மர சாமான் ஒன்று நிர்மாணம் பண்ணோம்னா அதுக்கு காரணமான மரம்னு ஒன்று இருக்கு, அந்த மரத்தை எடுத்த வனம் காடுன்னு ஒன்று இருக்கு. ஒரு காட்டுலேருந்து மரத்தை எடுத்து ஊன்றோம். நம்ம இந்த லோகத்துக்கெல்லாம் நிர்மாணம் பண்ணுறதுக்கு காரணமான மரம் எதுவாக இருக்கும், அந்த மரம் இருக்கக்கூடிய காடு எதுவாக இருக்கும், புவனானி தாரையன்னு புவனங்களையெல்லாம் லோகத்தையெல்லாம் தரிக்கக்கூடிய இந்த பகவானானவர் எதை அதிஷ்டானம் பண்ணா, எது காரணமா இருக்கும் அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டு இதை நீங்க மனசால யோசிச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பதிலையும் வேதமே சொல்றது. பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷாசீது, பிரம்மந்தா காடு, பிரம்மந்தா மரம், பிரம்மத்திலிருந்தா இந்த உலகம் வந்தது அப்படின்னு பதில் சொல்றது. அதாவது பிரம்மம் லோகத்தை சிருஷ்டிக்கும் போது அதுக்கு சகாயம் எதுவுமே தேவையா இல்லை, எல்லாம் பிரம்மம் தானாகவே இருந்து எல்லாத்தையும் செய்யறதுன்னு அர்த்தம். இதுல வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ மனிஷினா புத்திசாலிகளே, மனசா பிரச்சத உங்க மனசுனாலே கேட்டு பாருங்கள் நீங்களே அப்படிங்கிறது. நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. மாதிரி வேதத்துல பல இடத்துல பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்ம வித்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை பண்ணாள் அப்படின்னா நல்ல இடத்துல நிறைய இடத்துல வரும். அதனால இந்த ஒரு தர்க்கத்தினாலே, அதாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இப்படி ஆனால் எப்படி அப்படி ஆனால் எப்படி அப்படிங்கறது சிந்திச்சு பார்த்து ஒரு அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணணும், அதுக்கு தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு பெயர். அந்த தர்க்கத்தை பத்தி சொல்ற சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம். அது முன்னாடியிலேருந்தே இருக்கு பாரத தேசத்துல. எப்ப வேதாந்த சாஸ்திரம் இருக்கோ, இப்போ ஆத்மா சாஸ்திரம் இருக்கோ, அப்போ கூட தர்க்க சாஸ்திரமும் கூடவே இருக்கு. அதுக்கு அனுகூலமா அது போயிட்டு இருக்கும். தர்க்கம் ஆராய்ஞ்சு பார்த்துதானே விஷயத்தை நிர்ணயம் பண்ண முடியும். கௌதமான்கவர் என்ன பண்ணார், அந்த தர்க்க சாஸ்திரத்தை தனியா ஒரு சாஸ்திரமாக்கி அது கொஞ்சம் விஸ்தாரமா எடுத்து சொன்னார், விரிவா எடுத்து சொன்னார் கௌதம மகரிஷி. அதுல சொன்ன விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன்
நியாய பரிசுத்திங்கிற கிரந்தத்துல சரியா சொன்னார். அவர் விரிவா சொன்னார், இவர் சரியா சொன்னார். ஏன்னு கேட்டா அவர் சொல்லும் போது வேதாந்தத்தை விட்டு பிரிச்சு சொன்னபடினால சில விஷயங்கள் மாறி போயிருக்கு. இந்த தர்க்கம் வேதாந்தம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் இருக்கு. அது மாதிரி வெறும் தர்க்கத்தினால எந்த அர்த்தத்தையும் சாபிக்க முடியாது. வெறும தர்க்கத்தை பண்ணி எதையும் சாபிக்க முடியாது. தர்க்கத்துக்கு ஒரு பிரமாணம் வேணும், சான்று ஒண்ணு வேணும். வெறும் தர்க்கத்தினால முடியாது, அது வேதாந்தமா இருக்கு. தர்க்கத்தினாலே சாதிக்க வேண்டிய விஷயம் வேதாந்தத்துல இருக்கு. வேதாந்தத்தில் இருக்கிற விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற முறையானது தர்க்கத்தில் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுக்கு சேரணும். ஆனால் மனுஸ்மிருதியில் சொன்னார், ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேத சாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதரா. தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா தர்க்கத்தை வச்சு தர்மசாஸ்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் சரியா தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அதனால இந்த நியாயசாஸ்திரம் அதாவது தர்க்க சாஸ்திரம் அப்படிங்கிறது தேவையாகும். சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல இந்த சரியான தர்க்கங்கிறது எப்படி இருக்கும், இது எப்படி வேதாந்தத்துக்கு உபயோகப்படும் எல்லாத்தையும் சாதிச்சிருக்க. கௌதமர் சொன்னதுலயே சில பரிஷ்காரங்கள்லாம் பண்ணி அழகா சாதிச்சிருக்க. அதையும் ஆதாரமா வச்சுட்டு மேல திருநாமங்கள்லாம் வருது. தத்துவமுத்தாகலாவத்துலயே அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல அனுமானம் எப்படி பண்ணணும், வாதம் எப்படி பண்ணணும் முதலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல தர்க்கசாஸ்திரங்கிறது அனுமானத்தை பத்தியும் வாதத்தை பத்தியும் எல்லாத்த பத்தியும் வரும். அதுல வாதத்தை பத்தி சொல்லும் போது சில பதார்த்தங்கள் சொல்லியிருக்க, சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. நிகிரகஸ்தானம், ஹேத்வாபாசம், ஜாதி, ஸ்தலம் முதலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. அது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்காரு. நியாய பரிசுத்தியில இதுல நிறைய ஒண்ணுக்கு ஒண்ணு அவாந்திர பிரபேதங்கள்லாம் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. அதுக்கெல்லாம் உதாரணங்கள்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு திருநாமம் தான் இப்ப 371வது திருநாமம், நிகிரகஸ்தான ஹேத்வாபாச ஜாதி சல வேதிதா. அடுத்த திருநாமம் வாத ஜல்ப விதண்டாஜ்யா. அடுத்த திருநாமம் மானாபாச விவேச்சகா. இந்த திருநாமங்கள் எல்லாமே அந்த விஷயத்தை பத்தி வந்தது. அந்த நியாயசாஸ்திரத்துல சொன்ன நிகிரகஸ்தானம் முதலிய விஷயங்களை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிச்சார் அப்படின்னு இந்த முதல் திருநாமத்துக்கு அர்த்தம். நிகிரகஸ்தான ஹேத்வாபாச ஜாதி சல இந்த நாலு விஷயம் இருக்கு. இந்த நாலு விஷயத்தையும் தேசிகன் அழகாக சாதிச்சார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். நிகிரகஸ்தான ஹேத்வாபாச ஜாதி சல வேதிதா அப்படின்னு. அப்போ முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னங்கிறது சொன்னா ரொம்ப விஸ்தாரமா போகும். சுருக்கமா பார்த்தோம்னா வாதத்துல உபயோகப்படுற விஷயங்கள் இதெல்லாம். ஒரு வாதம் பிரதிவாதம் அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி இருக்கணுங்கிறத இந்த நியாயசாஸ்திரம் எடுத்து சொல்றது. வாதம் பிரதிவாதத்துலாம் அர்த்த நிர்ணயம் பண்ணுவோம். அந்த காலத்துல இவருடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது வாதம் பிரதிவாதத்துல நிர்ணயமாகும். ஒரு வாதம் பண்றவர் ஒருத்தருப்பார், அவருக்கு வாதியின் பெயர். அதை மறுத்து வாதம் பண்ற ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பிரதிவாதியின் பெயர். இவர் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு மத்தியஸ்தன் அப்படின்னு பெயர், நீதிபதி. அவர் தீர்ப்பு சொல்லணும். இவர் ரெண்டு பேர் வாதத்தையும் கேட்டும் எது சரிங்கிறது தீர்ப்பு சொல்லணும். ஒரு பெரிய மகாபண்டிதரை மத்தியஸ்தராக்கி வாதமும் பிரதிவாதமும் நடத்துவா. அதுலதான் சித்தாந்த ஸ்தாபனம் முன்காலத்துல அப்படிதான் நடக்கும். சுவாமி தேசிகனே மத்தியஸ்தரா இருந்திருக்காருன்னு அவருடைய சரித்திரம் சொல்லுது. அக்ஷோபிய முனிவர் அப்படிங்கிறவருக்கும் வித்யாரண்யர் அப்படிங்கிறவருக்கும் வாதம் நடக்கும்போது தேசிகன மத்தியஸ்தராக்கினாலாம். நீங்க சொல்லுங்க முடிவு சொல்லுங்க. அவர் கசியே முடிவு சொல்ற, அக்ஷோபிய முனிவர் ஜெயிச்சா முடிவு சொல்ற. அசினா தத்துவம் வச்சினா ஒரு சுலோகம் தேசிகனுடைய வைபவத்துல இது இருக்கு. அக்ஷோபிய முனிவர் வாதத்துல ஜெயிச்சார் அப்படிங்கிற அந்த வாதத்துல என்ன கேட்டா, யார் நல்ல புத்திசாலிகளா இருக்காளோ, யார் நல்ல தர்க்கங்கள்லாம் நிபுணங்கள் இருக்காளோ அவ ஜெயிக்க முடியும் சுலபமா. மற்றவ ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்காதான் வாதம் பண்ணுவா. வாதத்துல ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிற பெரிய விஷயம் இந்த காலம் மாதிரி கிடையாது. தோத்தா தோத்தரோட போச்சு அப்படிங்கிறது கிடையாது. தோத்தா அவர் மதம் மாறணும் அப்படி சில நிர்பந்தங்கள்லாம் உண்டு. அதுல உபயோகம் அந்த வாதத்துல உபயோகப்படுற விஷயங்கள் தான் சொல்லிட்டு வர. அதுல ஒண்ணுதான் முன்னாடி சொன்னது இந்த பஞ்சாவயவம் அப்படின்னு, அதாவது அஞ்சு விதமான வாக்கியங்கள் சொன்னு போன தடவை பார்த்தோம். இந்த தடவை நிகிரகஸ்தானம் ஹேத்வாபாசம் இதெல்லாம் இப்ப சொல்ற. நிகிரகஸ்தானம் அப்படின்னா
தோல்விக்கு காரணம் அப்படின்னு அர்த்தம். நிகிரகம்னா தோல்வி, ஸ்தானம்னா காரணம். வாதத்தில் தோல்விக்கு காரணமானவை எவை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கா. நிகிரக ஸ்தானங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்பிரதிபத்தி அப்பிரதிபத்திய நிகிரக ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்பிரதி எனக்கு பதில் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தோத்துட்டான். நீங்க கேட்குற கேள்விக்கு நல்ல பதில் எங்கே இருக்கு ஆனால் எனக்கு தெரியாது இருக்கு, ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னா அவன் தோத்துட்டான்னு சொன்னான். இப்போ உனக்கு தெரியாதா, நீ தோத்துட்ட, சரியான பதில் இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னாலோ இல்லை எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலோ இதனால் சொன்னால் காதத்தில் தோற்று போயிடுவான். இதெல்லாம் தோல்விக்கு காரணமாகும். இந்த மாதிரி தோற்கறதுக்கான காரணங்கள்லாம் எவை அப்படிங்கிறத ஒரு பட்டியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எடுத்து உதாரணங்களோட கூட சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இதான் நிகிரகம். ஹேத்வாபாசம் அப்படின்னா தப்பான காரணம் அர்த்தம். அனுமானம் பண்றதுக்கு தவறான காரணம் இருந்தால் அது ஹேத்வாபாசம் பெயர். உதாரணமா பர்வதத்துல வண்டி இருக்குன்னு அனுமானம் பண்றான், நெருப்பு இருக்கு, மலையில நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். இந்த காரணத்தினாலே அப்படின்னா புகை அப்படிங்கிற காரணத்தினால இருக்கு நெருப்பு இருக்க அனுமானம் பண்ணால் இந்த அனுமானம் சரியா இருக்கும். ஒருத்தன் வந்து அதில் பனியை பார்த்து, பனி படர்ந்துருக்க எல்லா இடத்துலும், அந்த பனியை பார்த்து புகைன்னு நினச்சிட்டு அங்கே வண்டி இருக்கு நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணால் அந்த அனுமானம் தப்பு. ஏன்னா புகை இருந்து இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான், உண்மையில புகை இல்லை, புகை இருக்கிறதா வச்சுட்டு அவன் அனுமானம் பண்ண வச்சுப்போம், அந்த அனுமானம் தப்பாயிடும். சேத்வாபாசம் தப்பான காரணம், என்ன இடம் புகை இருக்குன்னா நினைச்சுட்டு இருக்கோம், உண்மையில புகை இல்லையே. ஆக இந்த மாதிரியான இருக்கிறதுனா சில பேர் மேகத்தை பார்த்து புகை நினைச்சுப்பா, சில பேர் பனியை பார்த்து புகை நினைச்சுப்பா, சில பேர் தூசி படம் நிறையா இருக்கும்போது அதை பார்த்து புகை நினைச்சுப்பா. நினைச்சிருந்து நினைச்சிருந்து மாத்திரம் பண்ணல, அதை நினைச்சிருந்து மேலே அவன் அனுமானம் பண்ணா வச்சுக்கோங்க அவன் நெருப்பு இருக்குன்னு, அந்த அனுமானம் தப்பாக தானே இருக்க முடியும். இந்த மாதிரி அனுமானம் தப்பாடுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நியாயசாஸ்திரத்தில் விஸ்தாரமாக ஆலோசனை பண்ணியிருக்கார். அஞ்சு கேத்வாபாசம் அப்படின்னா அஞ்சு காரணம் இருக்கும் அனுமானம் தப்பாக போகிறதுக்கு, அஞ்சு விதமாக தப்பாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசியன். அஞ்செல்லாம் இல்லை ரெண்டு போகிறோம்னு விட்டார். ரெண்டு விதமாக தப்பாகும் என்னன்னு கேட்டால், ஒன்று வியாப்தி இல்லாமல் இருக்கும். வியாப்தினா முதல்லே பார்த்தோம், ரெண்டு வஸ்துகளுக்கு ரெண்டு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருந்தால் தான் ஒரு வஸ்துவை பார்த்து இன்னொரு வஸ்து அனுமானம் பண்ண முடியும். அந்த வியாப்தி இல்லாமல் போச்சுன்னா அனுமானம் தப்பாக போயிடும். இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வேற எதையோ பார்த்து வேற எதையோ நினைச்சுட்டான்னா, இல்லாததை இருக்கிறதா நினைச்சுட்டான்னா, இல்லாத தூமத்தை புகையை இருக்கிறதா நினைச்சு அனுமானம் பண்ணா அது தப்பாயிடும். ஜாஸ்தி தப்பாயிடுங்கிறது எங்கன்னு கேட்டானா, புகையை பார்த்து நெருப்பு அனுமானம் பண்ணலாம், ஆனால் நெருப்பை பார்த்து புகையை அனுமானம் பண்ண முடியாது. அங்கே வியாப்தி கிடையாது, நெருப்பு இருக்கு அதனால புகை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெருப்பு இருந்தால் புகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில இடத்துல வியாப்தி இருக்காது. அதனால ஹேத்வாபாசம் ரெண்டு விதம், அந்த ரெண்டு விதத்தையே பிரித்து மூணு விதம் சொல்லலாம், நாலு விதம் சொல்லலாம், அஞ்சு விதம் சொல்லலாம், பத்து விதம் சொல்லலாம். நம்மளுடைய விவக்ஷா தானே, நம்ம எப்படி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அப்படி சொல்லலாமோ இல்லையோ. பொதுவாக எதையுமே மனிதர்களே ரெண்டு விதம் சொல்லலாம், மனுஷர்கள் மூணு விதமாக பிரிக்கலாம், நாலு விதமாக பிரிக்கலாம், அஞ்சு விதமாக பிரிக்கலாம். அவ்வளோ அனுசரித்து நம்மளுடைய அபேட்சை நம்மளுடைய தேவையை அனுசரித்து எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். ஆக அந்த மாதிரி ஹேத்வாபாசம் ரெண்டு விதம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சிருக்கேன். அடுத்து சலம்னு ஒன்று, சலம்னா இவர் ஒரு அர்த்தம் சொன்னால் அவர் வேற ஒரு அர்த்தத்தை எடுத்துகிட்டு தூஷிக்கிறதுக்கு சலம்னு பெயர். இவர் நவகம்பளகா அப்படின்னார், புது வஸ்திரம் தரிச்சிருக்கான் அப்படின்னார். நவம்னா புதுசுன்னு அர்த்தம், அவர் வேற ஒரு அர்த்தம் எடுத்துட்டார். நவம்னா ஒன்பதுன்னு அர்த்தம் எடுத்துட்டார். எடுத்து நீ நவகம்பளம்னு சொன்னது தப்பு அப்படின்னார்னா இதுக்கு சலம்னு பெயர். பாதம் பண்ணுறவர் எந்த அர்த்தம் சொல்கிறாலோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டே அதை விட்டுட்டு வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி கண்டிக்கிறதுக்கு சலன் பெயர். இதுதான் தேசிகன் பண்ண வாதத்திலே இது பிரசித்தம். ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னார் தேசிகனோட வாதம் பண்ண வந்தவர். வாதம் ஆரம்பிக்கல, இன்னும் வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆகாரோ ஹ்ரஸ்வஹா கீர்த்திஷ்ட மகதீனர், ஆகாரம் சின்னதாக இருக்குது கீர்த்தி பெருசாக இருக்கேங்கிற தேசிகனை பார்த்து
தேசியன் பார்த்து அந்த வாழை மண்ணை வந்து அவர் சொல்ற ஸ்ரீரங்கத்துல வாதம் நடக்கும்போது ஆகாரம் சின்னதா இருக்கு கீர்த்தி பெருசா இருக்கேன்னார். அப்ப தேசியன் சொன்னார் ஆகாரம் எப்படி ஹிரஸ்வமாகும் ஆகாரம் எப்படி சின்னதாகுங்கிறார். நான் ஆகாரம்னா ஆ அப்படிங்கிற அக்ஷரம், ஆ அப்படிங்கிற அக்ஷரம் தீர்க்கம் தானே, ஆ தானே ஹிரஸ்வம், ஆ தானே சின்னது, ஆங்கிறது நெடில் தானே, இது குரில் அது நெடில், இது ஹிரஸ்வம் அது தீர்க்கம். ஆங்கிறது ஹிரஸ்வம் சொல்ல முடியாது, ஆங்கிறது தீர்க்கம் தானேங்கிற ஆகாரம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் எடுத்துட்டார். ஆங்கிற அக்ஷரம் ஆகாரம்னா உருவ அமைப்புன்னு அர்த்தம், உருவ அமைப்புன்னு ஒரு அர்த்தம், ஆ அப்படிங்கிற அக்ஷரம்னு அர்த்தம். அவர் உருவ அமைப்பு சின்னதா இருக்கேங்கிற அர்த்தத்துல சொன்னார். இவர் வேற அர்த்தத்தை எடுத்துன்னு கேள்வி கேட்டார். அவர் கப்சிப்புன ஆகிட்டார். ஏன்னா வாதம் பண்றது இருக்கட்டும், புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்துறது இதுக்கெல்லாம் செலம் அப்படின்னு பெயர். ஜாத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஜாத்தின்னா இன்னொருத்தர்கிட்ட நாம சொல்ற தோஷம் நம்ம கிட்டே வந்தா அதுக்கு ஜாத்தின்னு பெயர். பரமதத்துல தோஷம் சொல்லி கடைசியில இவ மதத்திலேயே அது வந்துருக்குன்னா அது ஜாதி ஆகும். உதாரணமா அவர் ஒரு அனுமானம் சொல்றான்னு வச்சுப்போம், அதுக்கு நேர் எதிரா இவர் ஒரு அனுமானம் சொல்லிட்டாருன்னா உனக்கு நேர் எதிரா நான் ஒரு அவமானம் சொல்லிட்டோனே அதனால உன்னுடைய அனுமானம் தப்புன்னு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா இவருடைய அனுமானம் தப்பு, ஏன்னா இவருக்கு நேர் எதிரா அது ஒண்ணு இருக்கும். சப்தம் நித்தியமா அனித்தியமான ஒரு பிரச்சனை வந்தது. சப்தம்னா ஒலி, நம்ம கேட்கிற சப்தம் இருக்கு இல்லையோ, அது நித்தியமா எப்பவுமே இருக்கக்கூடியதா இல்ல அது உண்டாகி மறையக்கூடியதா? சில சாஸ்திரக்காரர் சொல்ற சப்தம் உண்டாகிறதோ சப்தம் அழியறதோ எல்லாம் கிடையாது, அது எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற. சில சாஸ்திரக்காரர் சொல்றா நம்ம தான் உச்சரிக்கிறோம் சப்தத்தை, வாயால சொல்ற முடியும், மாயாவில் சொல்கிறப்பட்டீங்கன்னா சப்தம் நான் உண்டாகிறது கடைசியில் அது எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் வரல திருப்பி வாயால் சொன்னதாக வரும், இல்லாட்டா வராது. அப்போ நாராயணன் வாயால் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் சொல்கிறப்படினால தான் இந்த நாராயணனுங்கிற வாக்கு வருது. மறுபடியும் இந்த வாக்கு இருக்காது, ஏன்னா திருப்பி வரணும்னா மறுபடியும் நான் நாராயணன் வாயால் சொன்னாதான் உண்டே தவிர இல்லாட்டா வராது. அதனால் சப்தங்கிறது அப்போ தோன்றி அப்பவே மறைஞ்சிடும், அது எப்பவுமே இருக்கிறது கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு. இன்னும் சில பேருடைய மதம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா எப்பவுமே எல்லா இடத்துலையும் சப்தம் பரவி இருக்கு, சப்தம் இருக்கு எல்லாருமே பரவி இருக்கு கட்டம், சப்தம் எப்பவுமே இருக்கு. நம்ம உச்சாரணம் பண்றதுன்னா இருக்கிற சப்தத்தை வெளியில வரவழைக்கிறது தான் உச்சாரணம் பண்றோம். விளக்கேற்றுற மாதிரி தான், விளக்கேற்றினா இருக்கிற வஸ்து நமக்கு தெரியும், விளக்கேற்றாட்டா தெரியாது, இருட்டில் இருந்தா தெரியாது. விளக்கேற்றினா அந்த வஸ்து தெரியுறது, அந்த வஸ்து உண்டாகிறதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற வஸ்து தெரியுறதுன்னு சொல்லணும். அதனால இருக்கிற சப்தத்தை தெரிய வைக்கிறதுக்கு தான் உச்சாரணம் தவிர உண்டாக்குறதுக்காக இல்லை அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. இவருக்குள்ள வாத பிரதிவாதம் நடந்தது. ஒருத்தர் சொன்னார் சப்தம் நித்தியம் அப்படின்னார், சப்தம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னார், அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார் சப்தம் அனித்தியம் அப்படின்னார், அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இப்போ அனித்தியங்கிறது நான் காரணம் சொல்லிட்டேன் இல்லையோ, அதனால நீ சொன்னது தப்பு அப்படின்னார். இதுதான் ஜாதி, அனித்தியங்கிறது காரணம் சொல்லிட்டப்படினா நீங்க சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நித்தியங்கிறது காரணம் சொல்லிட்டப்படினாலே இவர் சொன்னதும் தப்புன்னு ஆயிடும், அவர் அதுக்கும் காரணம் சொல்லிட்டு இப்போ இவர் சொன்னதும் தப்புங்கிற ஆயிடும். அதனால இதை வச்சு நிர்தாரணம் பண்ண முடியாது, வேற ஏதாவது வச்சுதான் நிர்தாரணம் பண்ணும். அதனால இதுக்கெல்லாம் ஜாத்தின்னு பேர். நிகரஸ்தானம் ஹேத்வாபாசம் ஜாதி சரம் முதலான விஷயங்களை எல்லாம் தேசியம் வந்து இதுல நிறைய பிரபேதம் இருக்கு. முதலே சொன்ன மாதிரி ஜாதிங்கிறது அநேக விதம், ஒரு விதம் இல்லை, அது கொஞ்சம் உதாரணத்தோட சொன்னோம்னா ரொம்ப புரிஞ்சுக்கிறதே சிரமம். இதுக்காக நியாயசாஸ்திரத்தில் ஒரு அத்தியாயமே இருக்கு. சுவாமி தேசிகனும் அனுமான அத்தியாயத்தினால இதுக்கு நிறைய பாகத்தை செலவழிச்சு விஸ்தாரமா சாதிச்சிருக்க. அடுத்த திருநாமம் 372 வாத ஜல்ப விதண்டா. வாதம் ஜல்பம் விதண்டா இவற்றை அறிந்தவர் என்ன அர்த்தம்? இதுவும் வாதத்துல மூணு விதம். பரஸ்பரம் வாதம் பண்றோம் இல்லையோ, வாதம் பண்றதுன்னா என்ன கேட்டா ஒருத்தர் ஒன்று சொல்ல ஒருத்தர் நேருக்கு ஒன்று சொல்ல அதுக்கு வாதம்னு பேர், நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். இந்த வாதத்துல மூணு விதம் இருக்கான், ஒண்ணு வாதம், ரெண்டாவது ஜல்பம், மூணாவது விதண்டா.
அதாவது நம்ம வாதம் பொதுவா சொன்னா கூட இந்த வாதத்துக்குள்ளேயே வாதம் வந்துருக்கு. அதாவது சாஸ்திரத்துல கொடுத்த பேருங்கிறது வேற மாதிரி, நம்ம லோகத்துல இருக்க பேர் வேற. நம்ம பொதுவா எல்லாத்தையும் வாதம்னு சொல்றோம். அதாவது இந்த மூணுத்துக்கு சேர்த்து கதான்னு ஒரு பேர் வச்சிருக்கான். இந்த கதாங்கிறது மூணு விதம், வாதம், ஜல்பம், விதண்டா. வாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு தத்துவஜானம் வரணும், விஷயத்தை நேர தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற வாதத்துக்கு வாதம்னு பேர். இதுல இவருக்கு ஆக்கிரகம் கிடையாது, இதுதான் வேணும் அதுதான் வேணும் ஸ்தாபிக்கணும்னு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. இவர் கோண வழியெல்லாம் போக மாட்டார். நேர் பிரமாணங்களை கொண்டு, நேர் தர்க்கங்களை கொண்டு, பெரிய அளவில் ஆக்கிரகம்லாம் எதுவுமே இல்லாமல் விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்யறதுக்கு வாதம் இந்த பெயர். செல்பம் அப்படின்னா இதுக்கு நேர் எதிர் இது. ஜெயிக்கணும் அப்படின்னு அவரை தோக்கடிக்கணும், தான் ஜெயிக்கணும், தன் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு கூட பண்றதுக்கு ஜெல்பம்னு பேர். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, வாதத்துக்கு உதாரணம் குரு சிஷ்ய சம்வாதம். குருவும் சிஷ்யனும் இருக்கும்போது சிஷ்யன் குருவை கேள்வி எல்லாம் கேட்கறான் இல்லையோ, இப்போ வாதம் பண்றான் குருவோட, அது எப்படி இது எப்படி தான் கேள்வி கேட்கறான், வாதம் பண்றான். இதெல்லாம் வாதம். அதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாதம் பண்றானே தவிர அவரை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இல்லை. இல்லை அப்படி இல்லை, சிஷ்யன் கேட்கும்போது குருவும் சிஷ்யமே வாதத்தில் இறங்குவேன், சரி நீ அப்படி சொன்னியானா அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி அவரும் கேள்வி கேட்டு தர்க்கத்தில் இறங்குறார். அப்போ குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கக்கூடிய சம்வாதத்தில் அப்போ நடக்கிற வாதமானது இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம சிவாசிய காலக்ஷேபம் நடக்கிறதுன்னு வைப்போம், சிவாசிய காலக்ஷேபத்திலேயே ராமானுஜர் சொன்னதுக்கு எதிராகவே இவன் கேள்வி கேட்பான் சிஷ்யன், அது இப்படி இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னால் சரியாக வரலையான்னு கேள்வி கேட்பான். அப்படின்னா அது ராமானுஜர் சொன்னது தப்புன்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லை, இவன் அவருடைய சரியான அபிப்பிராயத்தை இவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவன் கேட்குறான். சிவாஷ்யத்தில் பகவத் ராமானுஜர் சொல்லின வாக்கியத்துக்கு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவன் கேள்வி கேட்குறான், ராமானுஜர் எப்படி சொன்னார் இது சரியா இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதனால் ஒரு ஆசையும் இல்லாமல், தான் ஜெயிக்கணுங்கிற ஆசையோ அதில் ஒரு ஆக்கிரகமோ அதெல்லாம் இல்லாமல் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுற வாதம் இருக்கும். அது பிரமாணத்தை கொண்டு பண்ணணும், தர்க்கத்தை கொண்டு பண்ணணும், சரியான வழியில் போகும். கடைசியில் ஆச்சாரியன் சொன்னானா அது ஒத்துக்கிறா, ஓஹோ அப்படியா இதுதான் அர்த்தமா அப்படின்னு. அது அந்த தர்க்கம் பண்ணும்போது தான் அந்த இது வரும், வாதே வாதே ஜாயதே தத்துவபோதா இன்னும் ஒரு பழமொழி இருக்கு. வாதம் பண்ண 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 தான் நமக்கு தத்துவஜானம் நன்னா வரும். மேலே மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், நம்ம மதத்திலே கேள்வி கேட்கணும். நம்ம மதத்திலேயே எம்பெருமானார் சொன்னதே எப்படி சொன்னார், தேசிகன் சொன்னது எப்படி சொன்னார், இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டுன்னு பெரியவாளோட சம்பாதம் பண்ணச்சு தான் நமக்கு ஓஹோ அந்த தத்துவஜானம் வரும். கேள்வி கேட்காம அப்படியே நான் இது சொன்னாலும் ஒத்துருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த திடமான தத்துவஜானம் வராது. நாளைக்கு அவனால் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளால் பதில் சொல்ல முடியாது, அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அப்படி கிடையாது, இதுதான் சரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாதம் பண்ணி ஆகணும். அதனால சிஷ்யனா இருக்கிறவன் குருவு கிட்ட வாதம் பண்றான், அதுல ஆக்கிரகம் இல்லாம பண்றான், விடயத்தோட வாதம் பண்றான். அப்படி வாதம் பண்ணா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆச்சாரியா இருக்கு. கேள்வி கேட்கறவனு கேட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்க முடியும். நாவல் பக்கத்துல சுவாமி இருந்த காலக்ஷேபம் சொல்லும்போது அந்த சிஷ்யனாவும் ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரு உடனே அவருடைய முகம் மலரும். தர்க்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார்னா, தர்க்கவாதம் பண்ணி ஒரு கேள்வி கேட்டார்னா உடனே முகம் மலர்ந்து அந்த கேள்வி அவரும் திருப்பி சொல்வார். ஏன்னா கேள்வி கேட்டால் சரியாக கேட்க மாட்டான், அதுக்கு தான் ஒன்று ரெண்டு தோஷம் இருக்கும். அதனால் அதே மாதிரி காலட்சியம் பண்ணும்போது ஏதாவது சின்ன பிரச்சனை பண்ணால் கூட அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த கேள்வியை வந்து அவர் திருப்பி சொல்லி அனுவாதம் பண்ணுவார், சொல்லி இப்படி கேட்குறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா அப்புறம் அதுக்கு சமாதானம் சொல்லுவார். கேட்காம உண்மை உட்காண்டா தான் அவளுக்கு கஷ்டம். அதனால குருக்கிட்ட விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டுன்னா அவரை சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாத்திரம் இல்லை, மேலே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவரை, இது எப்படி சரியாகும் அப்படின்னு. அப்போ அவரோடு கூட சண்டை கூட போடலாம், இது எப்படி சரியாகும், இது நீங்கள் எப்படி நேற்று எப்படி சொன்னாங்களே இன்னைக்கு இப்படி சொல்றதுல அப்படின்னா
நேத்து வேற மாதிரி சொன்னங்களே, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றங்களே அப்படின்லாம் கேள்வி கேட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வாதம் அப்படின்னு பேர். இது வந்து தத்துவஞானத்துக்காக செய்யறதானே தவிர, அவர் காட்டுல தான் பெரியவன்கிறது காமிக்கிறதுக்காகவோ இல்ல தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல, அவர்கிட்ட இப்படி கேட்டாதான் சரியான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கேட்காமே இருந்தா தெரிஞ்சுக்க முடியாது. கேட்டா அவர் சொல்ல போற, நமக்கு ஆச்சாரியனா வந்திருக்கிற மகாஜானியா இருக்காரோ, அப்ப அவர்கிட்ட கேட்டனா எல்லா விஷயத்தையும் சொல்ல போற. அதனால அதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு வாதம் அப்படின்ற. ஜல்பம் அப்படின்னா என்ன கேட்டா, இதுக்கு நேர் எதிராக இருக்கும். ஒரு ஒரு வாதியும் ஒரு பிரதிவாதியும் இருந்து தன் மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பண்றதுக்கு ஜல்பம். இது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்றது இல்ல, இது தோக்கடிக்கணுங்கிறதுக்காக பண்றது, தான் தன் மதத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக பண்றது. குரு சிஷ்ய சம்பவத்துல சிஷ்யன் வந்து தன்னுடைய கருத்தை ஸ்தாபிக்க போறது இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்க போறாங்க. கடைசியில் அவர் சொல்றதே சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் வாதம் பண்ணான். அது நல்லது. இது எப்படின்னு கேட்டான்னா, ஜல்பம்னா வாதம் செய்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசையோடு கூட தன் மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பிற மதத்தை தூஷித்து பிரமாணங்களை கொண்டு தர்க்கணங்கள் கொண்டு பண்றதுக்கு ஜல்பம் அப்படின்னு பெயர். இதுதான் லோகத்துல நாம வாதம் சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல இதுக்கு அர்த்தம் பேர் வேற. சாஸ்திரத்துல ஜல்பம்னு எதை சொல்றோமோ அதுதான் லோகத்துல நம்ம வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து மூணாவது ஒண்ணு இருக்கு, அது விதண்டான் பெயர். தமிழ்ல விதண்டாவாதம்னு சொல்லுவாத. விதண்டானா என்னன்னு கேட்டா, தன் மதம்னு எதுவுமே இருக்காது, இவன் எதையும் சொல்ல மாட்டான், அவன் சொல்றது மாத்திரம் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பான், அதுக்குதான் விதண்டா அப்படின்னு பெயர். நீ சொல்றது தப்பு அப்படின்னா உன் மதம் என்ன அப்படின்னா அது சொல்ல மாட்டான். இப்படியே 10 நிமிஷம் அவன் 20 நிமிஷம் ஆனா கூட இவன் மதத்தை சொல்லுவான், ஏன்னா இவனுக்கு ஒண்ணு கிடையாது. இவன் மதத்தை சொல்லாமல் பிற மதத்தை நீ சொல்றது தப்பு முதல்ல அது ஒத்துக்கோ அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு இருக்கு. பிற மத அதாவது பரமத தூஷணம் மாத்திரம் இருக்குமே தவிர தன் மதத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது இருக்காது. அப்படி இருந்தா அதுக்கு விதண்டாவாதம் அப்படின்னு பேர். பெருமை தோஷம் சொல்றதுக்கு விதண்டாவாதம் பேர். அதனால சாஸ்திரப்படி பார்த்தா வாதம்னும் ஜல்பம் இன்னும் விதண்டா இன்னும் மூணு இருக்கு. இதுல இந்த விதண்டாவாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விதண்டாவாதம் வேணா வீணாவான வாதம் செய்யக்கூடாது. முதல்ல சொன்ன வாதம் அப்படிங்கிறது குரு சிஷ்ய சம்பந்தம் மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்யற வாதம் இருக்கோ, இது நிறைய செய்யணும். இது செய்ய செய்யதான் நமக்கு தத்துவஞானம் வரும். அதனால குருவோட போய் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட சில சமயம் வாதம் செய்ய வேண்டியிருக்கும், செஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சொன்னது ஜல்பம் அப்படிங்கிறது ஒரு மத்தியஸ்தரை வச்சுட்டு வாதமும் பிரதிவாதமும் தன்னுடைய மதத்தை ஸ்தாபிச்சு தன் மதத்தை நிலைநாட்டுறதுக்காக வாதம் பண்றதுக்கு ஜெய்பம்னு பேர். இது வந்து சில சமயம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த மனுஸ்மிருதியில ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அனாவசியமா பிராமணர்களோடு கூட இந்த மாதிரி வாதப்பிரதிகள் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வேதாத்தியானம் பண்ணி பிராமணா இருக்கிற மகான்களோடு கூட திரும்ப நீர் பண்றது தப்பு நான் பண்றது தப்பு இப்படிலாம் வந்து அவர்கிட்ட வாதப்பிரதிவாதத்தில் இறங்கினா அது ஒரு பாப்பம்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன விக்கிரிக்க காரம் குடியாது, அப்படி வெறுமை வாதம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பெரியவாள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, பெரிய அளவில் வைஷ்ணவ அவரோட வாதத்துக்கெல்லாம் போக மாட்டான். யாரு விஷ்ணு பாரம்பரியத்தை எதிர்க்கிறாளோ, பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்காம இருக்காளோ, அவளோட வாதம் பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்ப வாதம் பண்ணி தம் மதத்தை ஸ்தாபிப்பார். இதெல்லாம் பகவத் ராமானுஜனும் அவருடைய சிஷ்யர்களும் சுவாமி தேசிகரும் அவருடைய சிஷ்யர்களும் பல பேர் வாதத்தில் ஜெயிச்சாலும் வருது. பிரபாவங்கள்லாம் இருக்கு. அப்போ அவதாரமே அதுக்காக தான், ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபிச்சு நம்ம வேலை கொடுக்கறதுக்கு தான் அவதாரம். ஆக இப்படி மூணு விதம் இருக்கு, வாதம் என்னும் ஜல்பம் என்னும் விதண்டா என்னும். இந்த மூணையும் சேர்த்து பொதுவா லோகத்துல வாதம்னு சொல்லுவான் சாஸ்திரத்துல. இதுக்கு வேலவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, ரெண்டாவதா இருக்கிற ஜெல்பம்னு சொல்லும் அதுதான் நம்ம வாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம விவகாரத்துல வாதம் பண்றாருனா ஜெயிக்கிறோங்கிறதுக்காக பண்றாரு அப்படின்னு. எப்பவுமே சாஸ்திரத்துல அதுக்கு பேர் விஷயம் மாத்திரம் மூணு இருக்குன்னு வச்சுக்கோம், பேர் மாத்திரம் வேற வேறையா இருக்கு. வாத ஜெல்ப விதண்டாஜா அப்படின்னு நாம வாச்சு. இதுல இன்னும் அநேக விசேஷங்கள்லாம் சுவாமி தேசியம் சொல்றது. இந்த வாதத்துல ஜெல்பத்துல என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. அடுத்த திருநாமம் மானாபாச விவேகஜ்ஞா பிரமாணம். மானாபாச விவேச்சகா பிரமாண ஆபாசங்களை பிரித்து சொன்னவர் என்ன அர்த்தம். பிரமாணம் அப்படின்னா சரியான எவிடன்ஸ் அர்த்தம்.
நிரூபகமான சரியான பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் இதெல்லாம் பிரமாணம். ஒரு ஞானம் வரத்துக்கு சரியான காரணத்தை பிரமாணம் சொல்லுவார். பிரமாண ஆபாசம் அப்படின்னா பிரமாணம் மாதிரி தோணும், ஆனா பிரமாணம் இல்லை, அதுக்கு பிரமாணாபாசம் பேர். அது மாதிரி இருக்கும் ஆனா அது இல்லை. சரியான ஞானம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா சரியான ஞானத்தை கொடுக்காது, அதுக்கு பிரமாணாபாசம் பேர். இல்ல பிரமாணம்னா பிரமாணே அர்த்தம் வச்சுக்கோம். பிரமாணம்னா சரியான ஞானம், பிரமாணாபாசம் அப்படின்னா தவறான ஞானம். உதாரணமா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் வர ஞானம்னா இந்திரியத்தினால நேர வர ஞானத்துக்கு பிரத்யக்ஷம் பேர். அதுலயே சிலதெல்லாம் தப்பா வரும், அதுக்கு பிரத்யக்ஷ ஆபாசம் அப்படின்னு பெயர். உதாரணமாக கண்ணுல தோஷம் இருந்தா திமிர தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு, அது கண்ணில் வந்தா ஒரு சந்திரனே ரெண்டு சந்திரன், எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுமா திமிர தோஷத்துல. அப்ப ஆகாசத்துல சந்தனை பார்த்தா கூட ரெண்டு சந்திரன் இருக்க மாதிரி தெரியும், இது தோஷத்தினால வரக்கூடியது. அப்போ ரெண்டு தோஷம் ரெண்டு சந்திரன் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா அது பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடாது, பிரத்யட்ச ஆபாசம் சொல்லலாம். இது தப்பா தானே தெரியாது. மஞ்சக்காமாலை நோய் வந்தவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா இருக்கும், அவன் சங்கத்தை பார்த்தா கூட ஒரே மஞ்சளா இருக்கும். ஆனா சங்கத்துக்கு என்னைக்குமே நிறம் மாறாது, சங்கத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. சங்கம் வெள்ளையா இருக்கும், அது என்ன ஆனாலும் அதுக்கு நிறம் மாறாது சங்கத்துக்கு. அதனால சங்கத்தை பார்த்து மஞ்சளா இருக்கு அப்படின்னு நினைச்சான்னா இவன் பிரத்யக்ஷாபாசம், மஞ்சளா இருக்கு அப்படின்னு நேரம் பார்த்தா தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அது பிரத்யக்ஷாபாசம் அப்படின்னு. பிரத்யக்ஷாபாசம் வர்றதுக்கு காரணம் இந்திரியங்கள் தான், இந்திரியங்களில் தோஷம் இருக்கும். ஒரு தோஷத்தோடு கூட இந்திரியம், அதாவது ஒரு பிரத்யக்ஷத்துக்குன்னு சில நியமங்கள்லாம் உண்டு. இந்திரியங்கள் தோஷம் இல்லாமல் இருக்கணும், தூரக்க ரொம்ப தூரத்தில் இருந்தால் அப்போ சரியான ஞானம் வராது, ரொம்ப கிட்டக்கு இருந்தாலும் வராது, திட்டமாக இருக்கணும், திட்டமான தூரத்தில் இருக்கணும் இல்லையா. ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு வஸ்து இருந்தானா அது மண்ணா மரமா மனுஷனாங்கிறது தெரியாது. ரொம்ப கிட்டத்தில் கண்ணுக்கு ரொம்ப கிட்ட ஒன்று இருந்து வச்சுக்கோங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அவகிட்ட இருந்தாலும் தெரியாது, ஆனால் ரொம்ப சூக்ஷமாக இருந்தாலும் தெரியாது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் தெரியாது, ரொம்ப பெருசாக இருந்தாலும் தெரியாது. இதெல்லாம் இருக்குது, ரொம்ப சூக்ஷமாக இருந்தால் கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ அதுவும் என்னங்கிறது நமக்கு திட்டமாக கண்ணுக்கு தெரியாது, ஏதோ இருக்குதுன்னு தான் தெரியுமே தவிர என்னங்கிறது தெரியாது. அதனால் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாமல், வஸ்துவில் இருக்கிற தோஷங்களோ இந்திரியங்களில் இருக்கிற தோஷங்களோ இதெல்லாம் இல்லாமல் சரியாக வர ஞானம் தான் பிரத்யக்ஷமாகும். இதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னா பிரத்யக்ஷ ஆபாசம் அப்படின்னு. அடுத்தது அனுமானாபாசம், அனுமான் தவறான அனுமானம்னு அர்த்தம். இதை பற்றி தான் ஏற்கனவே நாம் பார்த்தோம். தவறான அனுமானம் அப்படின்னா புகையின்னு நினைச்சிட்டு நெருப்பு இருக்குன்னு அவன் அனுமானம் பண்ணுறான், உண்மையில் அங்கே புகையே இல்லைன்னு வச்சுக்கோம். இவன் மேகமூட்டத்தை பார்த்து புகையை நினச்சிட்டான், அப்படி இல்லாட்டா தூளியெல்லாம் தூசி பட்டத்தை பார்த்து புகை நினச்சிட்டான், அப்படி கேட்டால் பனி எல்லாம் பனி இருக்கிறத பார்த்து புகை நினச்சிட்டான், இதெல்லாம் பார்த்து புகை நினச்சின்னு அங்கே நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணால் அந்த அனுமானம் தப்பு. புகை இருந்தால் தானே, புகையே இல்லையே, இல்லாத இடத்துல பண்ணுற அனுமானமானது தப்பாயிடும். மூணாவது ஆகம் ஆகமாபாசம், ஆகமத்தில் அதாவது சப்த பிரமாணத்தில் சரியான சப்தம்தான் வந்து பிரமாணமாகும். நல்ல ஆத்தர்கள் ஆன்றோர்கள் பெரியவர்கள் சொல்கிற சப்தம் வேதம் அப்படின்னா பிரமாணமாகும், மகரிஷிகள் சொன்னது அப்படின்னா பிரமாணமாகும், குணமில்லாதவன் சொன்னது அப்படின்னா அது பிரமாணமாகாது, அது சப்த ஆபாசம். பிரமாணம் மாதிரி தோணும் ஆனால் பிரமாணம் இல்லை. உதாரணம் ஜெயின மதங்கள்லாம் அதில் சேர்ந்து, பௌத்த மதம் ஜெயின மதத்தில் அவ்வளோ ஆகமங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா, பௌத்த ஆகமம் இருக்குது ஜெயின ஆகமம் இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தப்புங்கிற, அதெல்லாம் ஆகமம்னு சொல்லக்கூடாது, ஆகம ஆபாசம்னு சொல்லணும். அதான் ஜெயின மதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, பூமியானது கீழே விழுந்துட்டே இருக்குது, ஆத்மா மேலே போயிட்டே இருக்குண்ணா, பூமி கீழே விழுந்துட்டே இருக்கு, கீழே 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 அதாவது அதில் பாதாளத்தில் போயிட்டே இருக்கு. அது எப்போ முடியும்னா முடியாதுங்கிறவா, அது முடியும் போயிட்டே இருக்கும். அது ஏன்னா கீழுக்கு முடிவுங்கிறது கிடையாது இல்லையோ, ஆனால் பூமி கீழே விழுந்துட்டே இருக்கும். ஆத்மாவானது என்ன கேட்டான்னா, ஆத்மா மோட்சத்துக்கு போகும்போது, இப்போ இருக்கிற ஆத்மா இங்கே இருக்கு எப்படி இருக்கும், ஆத்மா மோட்சத்துக்கு போகும்போது அது மேலே போயிட்டே இருக்கும்னா, மேலே போயிட்டே இருக்கு எங்கே முடியும்னா அதுவும் கேட்கக்கூடாது, ஏன்னா மேலுக்கும் முடிவு கிடையாது. எப்பவுமே லோகங்களில் கீழுக்கும் முடிவு கிடையாது, மேலுக்கும் முடிவு கிடையாது, அது எல்லாமே ஒத்துண்டிருக்கா, மேதத்தில் கூட ஒத்துண்டிருக்காரு. சீதை கொண்ட லோகத்துக்கு மேல் முடிவு கிடையாதுங்கிறா, அது போயிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இதுக்கு கீழ் முடிவு கிடையாது, சம்சார லோகத்துக்கு கீழ் முடிவு கிடையாது. அப்போது இதே பூமிங்கிறது ஒரு சின்ன இது தானே, ஒரு பெரிய இதில் ஏதோ ஒரு மூலையில் தான் கடுக்கு மாதிரி கிடக்குது இந்த பூமிங்கிறது.
அப்போ ஜெயினர்கள் என்ன சொன்னா ஆத்மாவானது மேல போயிட்டே இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் சரியான பிரமாணம் கிடையாதுங்கிற, அதான் நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற இருக்கே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இதுல ஒரு யுக்தியோட கூட ஒரு உபபத்தியோட கூட ஒரு பிரமாணத்தோடு கூட சொல்லணும் எல்லாமே. இருவேணா மனசில் தோணித்தனா ஒண்ணு அப்படி சொல்லிட்டே இருந்தா ஒன்னே ஆளு கேட்டு வாய் திறந்து கேட்டுன்னு அதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஆகமா பாசம் அப்படின்னா மகரிஷிகள் மாதிரி இல்லை. மகரிஷிகளுக்கு தத்துவ ஞானங்கிறது தபஸ் பண்ணி வந்தது, உங்களுக்கு ரொம்ப தபஸ் பண்ணி பரமாத்மாவை சாட்சா்காரம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினாலே வர தத்துவ ஞானத்தை யுக்தியை கொண்டு அவள் நிரூபணம் பண்ணி அதை பரம கருணையோடு கூட நமக்கு வந்து ஸ்மிருதி புராணங்கள்ல எழுதி வச்சிருக்கான். இப்படி வருது. பௌத்த மதம் ஜெயின மதம் வந்தது எப்படின்னு கேட்டா இதுக்கு போட்டியா வரணும்னே வந்தது. அது அது சரியா நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌத்த மதம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 வருஷத்துக்கு மேல ஆச்சு முன்னாடி வந்தது. பௌத்த மதம் 2500 வருஷம் முன்னாடி பௌத்த மதம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஜெயின மதம் வந்திருக்கு. இது வந்து இந்த வேதத்துக்கு போட்டியா வரணுங்கிற ஒரே உத்தேசத்துல வந்தது. நீ வேதம் சொல்ற மாதிரி நானும் ஒரு வேதம் சொல்றேன் அப்படிங்கிற உத்தேசத்துல வந்தது. அதனால ஒரு தத்துவ ஞானம்ங்கிற எண்ணத்துல வரல. அதனால இதெல்லாம் வந்து கண்டனம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து தவறானதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆகமா பாசம் அப்படிங்கிற அது மாதிரி ஸ்மிருத்தியா பாசம்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மிருதி அப்படின்னா ஸ்மரணம், நம்ம பழைய ஞானத்தை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு ஸ்மரணம் அப்படின்னு பேர். அது கூட சில சேரம் தப்பா இருக்கும். எப்ப தப்பா இருக்கும்னா முதல்ல ஏற்கனவே பார்த்ததுதான் இப்ப நினைச்சு பார்க்கறோம். ஏற்கனவே பார்த்ததே தப்பா இருந்தா இப்ப நினைச்சு பார்க்கறது தப்பா இருக்கும். ஏற்கனவே பார்த்தது சரியா இருந்தானா இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது சரியா இருக்கும். ஏற்கனவே முதல்ல வந்த ஞானமே திருப்பி ரெண்டாவது வரத்துக்கு ஸ்மரணம் பெயர். முதல்ல வர ஞானம் சரியான ஞானமா இருந்தா தானே இதுவும் சரியா இருக்கும். வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை வாசிக்கும் போது வாசிக்கும் போதே தப்பா கிரகிச்சுட்டான்னு வச்சுக்கோம். அப்புறம் அவன் அப்புறம் இவன் வேதம் பண்ணா அதுவும் தப்பா தான் வரும். அவன் வாசிக்கும் போதே தப்பா தான் நான் வச்சிருக்கான். அதனால இதுக்கு ஸ்மிருத்தியா பாசம் அப்படின்னு பேர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்த சொப்பனத்துல ஒரு விஷயத்தை பார்த்தான், அத சத்தியமானதுன்னு நினைச்சுட்டுட்டான். நினைச்சிருந்த அதுக்கப்புறம் அதை நினைச்சு பார்த்து இவன் கஷ்டப்பட்டுதான் நினைச்சுவோம். ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுது அப்படின்னு. என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா இப்படிலாம் ஆயிடுச்சு என்ன போட்டு அடிக்கிறா அப்படின்னா உன்னை எங்க அடிச்சானா அவ நேற்று அடிச்சானேன்னா நேற்று சொப்பனத்துலதான் அடிச்சான். சொப்பனத்துல தான் அடிச்சது சரின்னு வச்சுண்டு இவன் அதை நினைச்சு துக்கப்படுறது இருக்கும் இல்லையோ, அது ஸ்மிருத்தியாபாசம். ஆஹ, பிரமாணங்கள் எப்படி நாலு விதமா இருக்கோ சரியான ஞானம், அது மாதிரி பிரமாண ஆபாசமும் நாலு விதமா இருக்கும். இதை இத்தனை வித்தியாசமா இத்தனை விஸ்தாரமா வெளியில நிறைய பேர் சொல்லலை. அனுமான ஆபாசம் மாத்திரம் சொல்லியிருக்கா, அதே பிரத்யாபாசம் ஆகமாபாசம் அதெல்லாம் சொல்லலை. சுவாமி தேசியன் என்ன பண்ற, இப்போ அனுமானத்துல மாத்திரம் அனுமான ஆபாசம் சொல்றோம், இப்போ பாக்கியத்திலையும் ஆபாசங்கள் சொல்லணும். ஆபாசம்னா தவறா வரக்கூடியதுன்னு அர்த்தம். தமிழ்ல ஆபாசம்னு அர்த்தம் வேற, இங்க வந்து சம்ஸ்கிருத்தில் ஆபாசம்னு அர்த்தம் வேற. சம்ஸ்கிருத்தில் ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம், அப்படி இல்லாதது அப்படி தோன்றது அதுதான் ஆபாசம்னு பேர். அப்போ அந்த மாதிரி பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ ஆகமத்தினாலேயோ வரக்கூடிய தியானமானது சிசையும் தப்பா இருக்கு. அதுதான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பிரத்யக்ஷத்துக்கு கூட தர்க்கம் தேவையா இருக்கு, அதனால தான் ஒன்று ஒன்றே தர்க்கம் வரும். தர்க்கம்ங்கிறது இந்த ஆபாசத்தை போக்கடிக்கிறதுக்காக தர்க்கம் வருது. பிரத்யக்ஷத்தில் கூட ஒருத்தனுக்கு கண்ணை மஞ்சக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோம், அவனுக்கு வந்து எல்லாமே மஞ்சளா தெரியும். வெள்ளையா இருக்கிறது கூட மஞ்சளா தெரியும். அவன் இது ஏன் மஞ்சளா தெரியுதுன்னு ஆலோசிச்சு பார்ப்பான். அவன் அப்பதான் அவன் தர்க்கத்தை அப்ளை பண்ணணும். சிம்மா ஏன் இது மஞ்சளா தெரியுது, சங்கம் சங்கு மஞ்சளா தெரியறது, சங்கு எப்படி மஞ்சளா தெரியும், சங்கு மஞ்சள் கிடையாதே அப்படின்னு யோசிச்சு பார்க்கறான் அவன். ஏன்னா சங்குக்கு என்ன ஆனாலும் வெண்மை மாறாது, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல. சங்கு சங்கு தீயில போட்டு சுட்டா கூட அது வெள்ளையா தான் இருக்குமா, அப்படி அது அவனுடைய சுபாவம். அதான் வெள்ளைங்கிறது அதனுடைய சுபாவம். நல்லவர்களை என்ன பண்ணாலும் அவ சுபாவம் மாறாது. நல்லவர்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணா கூட அவன் நல்லவா தான் இருப்பான், அதனால நமக்கு பதிலுக்கு கெடுதல் பண்ண மாட்டான். அதுக்கு உதாரணமா இதை சொல்லியிருந்தா. அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான் ஏன் இது மஞ்சளா இருக்கு அப்படின்னா, அவன் சங்கில ஒண்ணும் இல்லை எங்கிட்டதான் ஏதோ தோஷம் இருக்கு. அவன் என்ன தோஷங்கிறத அவன் இதுவா புரிஞ்சுவான். ஓஹோ நம்ம கண்ணுல ஏதோ தோஷம் இருக்கு, கண்ணுல இருந்து மஞ்சள் இருக்கு, அந்த மஞ்சள் இதுல வந்து படியிருது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தோம். அதனால இந்த தர்க்கத்தை வச்சுண்டு இவன் பிரத்யக்ஷ ஞானம் தப்பா வருது, ஏன் தப்பா வருது அப்படிங்கறத அவன் பார்த்துக்கணும். எல்லா பிரமாணத்துக்குமே இந்த தர்க்கத்தினுடைய தேவை இருக்கு.
அனுமானத்துல கேட்கவே வேண்டாம், அனுமானத்துல கட்டாயம் தர்க்கத்தினுடைய கேள்வி வேணும். இது சரியா இல்லையா, நம்ம பண்ற அனுமானம் சரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இது இல்லாட்டா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கணும். சின்னவன் அனுமானம் பண்ணணும். ஒரு மழை வரும் அப்படின்னா ஏன்னு கேட்டா மேகத்தை பார்த்தான், மேகத்தை பார்த்தா மழை வரும் அப்படின்னு அனுமானம் பண்ணான். ஏன் மேகம் இருந்தா மழை வராது போகட்டுமே என்ன அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, மேகம் இருந்தா மழை எப்பவுமே வரும். ஏன்னா மழை வரத்துக்கே காரணம் மேகம் தானே, ஆனால் காரணம் இருந்தா அது கட்டாயம் வரும். அன்னைக்கு மழை பெஞ்சுட்டு மேகம் வரலையே, அன்னைக்கு மேகம் இருந்தது மழை பெய்யலையே அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு மேகம் இருந்தது ஆனால் காற்று இருந்தது, ஆனால் காற்று வந்து மேகத்தை அடிச்சுட்டு இருக்கு அதனால மழை இல்லை, இன்னைக்கு காற்று இல்லாத அப்படினால மழை வரும். இப்படியெல்லாம் மேல மேல தர்க்கங்கள்லாம் பண்ணி அந்த கேத்துவை சரியாக்கிக்கணும் அனுமானத்தில். அப்படி இல்லாட்டா அனுமானம் தப்பா போயிடும். கடைசியில் மேகம் இருக்கு மழை வரலை, ஸோ அனுமானம் பண்ணிட்டான் மழை வரலை. அப்போ அவன் மறுபடியும் தர்க்கத்தில் யோசிப்பான், ஏன் மழை வரல அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி கேட்பான். சரிண்டு அடுத்த தடவை அனுமானம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கணும். வெறும் மேகம் இது வெளுத்த மேகம், வெளுத்த மேகத்தினால மழை வராது, கருத்த மேகத்தினால தான் மழை வரும். கருத்த மேகத்திலையும் காற்று இல்லாட்டா தான் மழை வரும், மழை வரும். காற்று அதாவது மேகமானது நம்ம தேசத்தில் இருக்கணும், அது வேறு தேசத்துக்கு காற்று அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா அப்போ வந்து மேகத்தை வந்து செதறடிச்சிடும் காற்று வந்ததுன்னா. மேகம் சேர்ந்தால் தான் மழை வரும், அது செதிரி போயிடுத்துனா மழை வராது. இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம சரியா தெரிஞ்சுப்பான். அதனால அங்கேயும் தர்க்கம் வேணும். அது மாதிரி சப்தம் ஆகமும் சொல்லிச்சியும் அதுலேயும் தர்க்கம் வேணும். ஏன்னு கேட்டால் ஒருத்தர் வாக்கியம் சொன்னாலும் அது சரியா இல்லையான்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் அந்த அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு யோகியதான் பெயர். இதை பற்றி பின்னாடி வரப்போகுது பார்க்கலாம். இப்போ அடுத்த திருநாமம் அனுமான அத்தியக்ஷ பாஷ்ய சப்தமான பிரசாதகா அப்படிங்கிறது. அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் சப்தம்ங்கிற விஷயத்தை சொல்கிறார். சப்தம் அப்படின்னா இந்த இடத்துல அர்த்தம் வேற, பொதுவாக சப்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம், இந்த இடத்துல சப்தம் அப்படின்னா வாக்கியம்னு அர்த்தம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்தத்தினால நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷத்தினால தெரியாத விஷயத்தை, அனுமானத்தினால தெரியாத விஷயத்தை சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறோம். உதாரணம் இதுனா நியூஸ் தான் உதாரணம், நல்ல உதாரணம். நியூஸ் கேட்குறோமோ இல்லையோ, அப்போ நம்ம பிரத்யக்ஷமாக தெரியாது, அனுமானத்தினால தெரியாது நமக்கு, அங்கங்கே என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது நியூஸ் வாசித்தானா நம்ம ஓஹோ அங்கங்கே என்னென்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அதுவும் ஒரு பிரமாணம். இங்கே கண்ணால் பார்க்கறது பிரமாணமோ, அது மாதிரி இதுவும் ஒரு பிரமாணம். ஏன்னா இதனாலேயும் நிறையா விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு தான் சப்த பிரமாணம்னு பெயர். ஆப்த வாக்கியம் சப்தான் தான் நல்ல சத்தியம் சொல்கிறவா, அவள் சொன்ன வாக்கியம் வரதான் நம்ம உடனே நம்புவோம், ஓஹோ இதெல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா சொல்கிறவாளை வச்சு பார்த்து தான் அந்த சப்தம் இருக்குது, சொல்கிறவாறு எப்படிப்பட்டவருங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஓஹோ இவர் இவர் ஒரு நியூஸே கூட இவர் நியூஸ் சொல்கிறாரா அவர் நியூஸ் சொல்கிறாரா, இந்த கட்சிக்காரரா அந்த கட்சிக்காரரா, இவர் சொன்னால் இதான் சொல்லுவார் இப்படிலாம் நம்மளே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஜனங்கள் சாதாரணமானவா கிடையாது, வெறும் டிவியில் நியூஸ் சொல்கிறான் உடனே நம்பருக்கு கிடையாது. அவன் அந்த கட்சிக்காரன் அப்படி தான் சொல்லுவான், இந்த கட்சிக்காரன் இப்படி தான் சொல்லுவான்னு நாலு நியூஸ் கேட்டு கடைசியில் தீர்மானம் பண்ணி கடைசியில் இவன் முடிவு கூடுவான், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்குது லோகத்தை, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆப்த வாக்கியம் சப்தா, ஆப்தனாக இருக்கிறவன் உண்மையை சொல்லக்கூடியன்னு சொன்னால் அந்த வாக்கியம் தான் பிரமாணம், அதை தான் நம்ம எடுப்போம். லோகத்தில் எல்லாருமே அப்படி தான், அப்பா சொன்னார் அப்படின்னா சரியாக இருக்கும், குரு சொன்னார் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படி தான் எடுக்கிறோம். அவர் சொன்னார்னா சரியாக இருக்கும், வேற யாரோ ஒருத்தர் அவன் சொன்னால் நான் போட அவன் எப்போவுமே பொய் தான் சொல்லுவான், நான் அதை நம்ம எடுக்க மாட்டோம். என்னமோ அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாது, அவரும் ஏமாத்துக்காரன் அப்படின்னா அவன் சொல்கிறது எடுக்க மாட்டோம் நாம். அதனால் இப்படி சப்தம்னு ஒரு பிரமாணம் இருக்குது, பிரத்யக்ஷமும் இல்லை அனுமானமும் இல்லை, இது ஒரு தனிய தனி வழி. இது அனுமானம்னா ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம், ஊகிச்சு தெரிஞ்சுக்கல. இந்த வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம், இந்த பதத்துக்கு இந்த அர்த்தங்கள்லாம் ஏற்கனவே கிருத்தமாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இவர் பதத்தை சொன்னதை வச்சுக்கிட்டு நாம் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படி பிரத்யக்ஷத்திலையும் சேராது அனுமானத்திலையும் சேராதுங்கிறத விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அடுத்த திருநாமம் ஆகாங்ஷா யோகியதான சக்தி வாக்கியார்த்த சககாரி வித்து. ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா மூணு கண்டிஷன் வேணும். ஒன்று ஆகாங்ஷா, அடுத்தது யோகியதா, அடுத்தது ஆசக்தின்னு மூணு வேணும். ஆகாங்ஷா அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை பூர்த்தியாக சொல்லணும், ஒரு பாதி அறகுறையாக, அதாவது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். அறகுறையாக சொல்லிட்டோ இல்லை வேறு மாதிரியாக சொல்கிறதோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. பசுமாட்டை ஓட்டின்னு வான்னா ஒருத்தன்
பசுமாட்டு ஓட்டினான்னு சொன்னா பசுமாட்ட அப்படின்னு மாத்துக்கு சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப இவனுக்கு ஒண்ணும் சரியா ஞானம் வராது. பசுமாட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும். இல்ல வெறும் ஓட்டின்வான்னு சொன்னா வச்சுக்கோங்க, என்ன ஓட்டின் வரணும் அப்படின்னு கேள்வி வரும். இதுதான் ஆகாங்கே. இந்த கேள்வி வராத ரீதியில பசுமாட்ட ஓட்டின்வான்னு ஃபுல்லா சொல்ல முடியும். அதான் ஓட்டின்வான்னு சொன்னேனே, நான் எதை ஓட்டின்வான்னு சொல்லலேன்னு. அதனால வாக்கியம்ங்கிறது நமக்கு என்ன போதம் வரணுமோ, நமக்கு என்ன ஞானம் வரணுமோ, அதுக்கு தேவையானது எல்லாம் உத்தமம் அதுல இருக்கணும். அதுதான் ஆகாங்கே. யோக்கியதான்னு ஒண்ணு இருக்கு. யோக்கியதா அப்படின்னா அர்த்தம் வந்து பொருந்தி இருக்கணும், பொருந்தாத அர்த்தமா இருக்கக்கூடாது. பொருந்தாத அர்த்தத்தை சொன்னா யார் சொன்னாலுமே அது தப்பு தான். ஏன்னா வேதத்திலே இந்த விஷயம் இருக்கு. வேதமே ஒரு விஷயம் சொல்லிட்டு பொருந்தாத அர்த்தமா இருக்கே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கஷ்டப்பட்டு சொல்றான். பொருந்தாத அர்த்தத்து கூட உதாரணம், ஒரு உதாரணம் சொன்னா தேஜோவி கிருதம் அப்படின்னா நெய் பத்தி சொல்லச்ச, நெய் தானே தேஜஸ் அப்படின்னா. இன்னொரு இடத்துல ஆயுர்வை கிருதம்னா நெய் தானே ஆயுஷ் அப்படின்னா. நெய் எப்படி தேஜஸ் ஆகும்? தேஜஸ் அப்படின்னா வெளியில் நல்லா ஷீனிங்கா இருக்கிறதுக்கு தேஜஸ் இல்லையா? நெய் ஷீனிங்கா இல்லையே, அப்ப அதை எப்படி தேஜஸ்ன்னு சொன்னார்? வேதம் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயம் தப்பு தான். வேதமே சொன்னா கூட யோகியதான் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, பொருந்துமோ அந்த அர்த்தத்தை தான் சொல்லணும். இது எப்படி சொல்லிட்டு வேதம் அப்படின்னா அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்ற. அப்படி இல்ல, தேஜஸ் அப்படின்னா நெய் வந்து தேஜஸ வர்தனம் பண்ணும். நம்ம சரீரத்துக்குள்ள தேஜஸ் அதிகமா இருக்குது, நெய் காரணமா இருக்கும். நல்லா நெய் சாத்தோம்னா நல்லா தேஜஸ் வரும், நெய் சாத்தா ஆயுஷ் வரும் அர்த்தம். அப்ப நெய் நெய் கொடுக்கும் சாப்பிட்ற மொத்தம் சக்தி அப்படிங்கிற யாரு அம்மா. இன்னும் கொஞ்சம் நெய் சாத்துக்கும், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும், நெய் தான் நெய் தான் பலம் அப்படின்னு. நெய்யா பலம், நெய் பலம் இல்லை, நெய் பலத்துக்கு காரணமா இருக்கு இல்லையா? பலத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னா அது பலம்னு சொல்றது. அது மாதிரி தேஜஸ்க்கு காரணம் தேஜஸ் சொல்லுவோம். இதை வானஸ்பஸ்தரா ஆதித்யோ யூபான வேதத்துல ஆதித்யன் தான் யூபம். யூபம்னா யாகத்துல வச்சிருக்க ஒரு தூண் ஒண்ணும். அதை பார்த்து இவர் ஆதித்யன் அப்படின்னார். இவர் ஆதித்யன் மேல இருக்கார், இது தூண் இங்கன்னா இருக்கு, இது எப்படி ஆதித்யமாகும் அப்படின்னா ஏதாவது அர்த்தம் சொல்லணும். இந்த அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அதனால வேதமே ஆனாலும் சரி பொருந்தாத விஷயத்தை சொன்னா அது ஒத்துக்க மாட்டான். மகரிஷிகளே ஆனாலும் சரி பொருந்தாத விஷயத்தை சொன்னா அது ஒத்துக்க முடியாது. அதனால எந்த வாக்கியமா இருந்தாலும் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்துல ஒரு பொருத்தம் இருக்கணும். அதுதான் வந்து யோக்கியதான்னு சொல்றது. அது இல்லாட்டா அந்த வாக்கியம் சரியாகாது. லோகத்துல ஒரு உதாரணம் சொல்றா, மண்ணினா சிஞ்சதி அப்படின்னு, நெருப்பினால் நினைக்கவும் அப்படின்னு அர்த்தம். நெருப்பினால் நினைக்கும்னா இந்த வாக்கியம் தப்புங்கிறார். ஏன்னா நெருப்பினால் நினைக்கும், நினைக்கிறதுனா ஜலத்தினால் நினைக்கிறது தான் நினைக்கிறது. நெருப்பினால் நினைக்கிறதுனால ஜலத்தை சேர்க்கணும்னு அர்த்தம். நெருப்பால் நினைக்கும் அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படிங்கிற, நெருப்பால் நினைக்க முடியாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. அதனால யோக்கியதா அப்படின்னா அர்த்தம் பொருத்தமா இருக்கிறதுக்கு யோக்கியதான் பேர். அர்த்தம் பொருந்தலைன்னா தப்பு. அடுத்து ஆசக்தின்னு ஒண்ணு இருக்கு. ஆசக்தி அப்படின்னா சேர்த்து சேர்த்து சொல்லணும் பதங்களை, குட்டு குட்டு சொல்லக்கூடாது. பசுமாட்டை ஓட்டின்வா அப்படின்னா பசுமாட்டை ஓட்டின்வா அப்படின்னு சேர்த்து வரிசையா சொல்லணும். இன்னைக்கு பசுமாட்டையும் சொல்லிட்டு நாளைக்கு ஓட்டின்வான்னு சொன்னா அப்ப வந்து பசுமாட்டை ஓட்டின்வான்னு சொல்லிட்டேனே சொல்ல முடியாது. பிரகரே பிரகரே, இப்போ ஒன்னும் ஒரு மணி காலம் கழிச்சு ஒண்ணுன்னு சொல்லி சொன்னா அந்த அது ஒரு வாக்கியமாகாது. ஒரு வாக்கியமாகணும்னா, அதாவது பிரமாணமான வாக்கியமாகணும்னா, ஒரு ஞானத்தை உண்டாக்கக்கூடிய வாக்கியமாகணும்னா சேர்வ கோர்வையா இருக்கணும். அதுதான் வந்து ஆசக்தியின் பெயர். முதல்ல ஆகாங்கான்னு சொல்றது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அதுவும் இல்லாமல் சொல்ல வேண்டிய ரீதியில சொல்லணும். சொல்ல வேண்டிய ரீதினா கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இல்லாம சொல்லணும், அப்பதானே புரியும். கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு அர்த்தமே வேற ஆயிடும். அதனால எந்த ரீதியை பசுமாட்டை ஓட்டிண்டு வா அப்படின்னு அழகா சொல்லணும். பசுமாட்டை ஓட்டிண்டு வரணும் அப்படின்னா சொல்லணும். பசுமாடு ஐ ஓட்டிண்டு அப்படின்னா சொல்ல முடியாது. பசுமாடு ஐ சேர்த்தான பசுமாட்டைன்னு ஆயிருக்கு. ஐங்கிறது தித்தியா விபக்தி, இரண்டாவது வேற்றுமைக்கு ஐ சொல்லுவோம். என்னை, உன்னை, அவனை, ராமனை, கிருஷ்ணனை, புஸ்தகத்தை, பலகையை அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு ஐ சேர்த்துவோம் ரெண்டாவது. அப்போ பசுமாடு ஐ அப்படின்னா அவன் அப்படின்னா பசுமாட்டின்னு அர்த்தம். ஐ தானே வேணும் உனக்கு அப்படின்னு தனியாக சொன்னான். அதாவது என்ன கேட்டான்னா, எந்த ரீதியில் சொன்னால் அர்த்தபோதம் வருமோ, அர்த்த ஞானம் வருமோ அந்த ரீதியில சொல்லணும். அதுக்கு தான் ஆகாங்கான்னு. அதை மாற்றி சொல்லக்கூடாது. நான் தான் ஐன்னு சொன்னேன் சொல்லக்கூடாது. அதனால இப்படியான மூணு காரணங்கள் இருக்கு. ஆகாங்ஷா, யோக்கியதா,
ஆசக்தி இன்னும் மூணு காரணங்கள் இருக்கு. இந்த மூணு காரணமும் இருந்தாதான் ஒரு வாக்கியத்திலிருந்து அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த திருநாமம் பத வாக்கிய ஸ்வரூபஜா, பதம் வாக்கியம், அவருடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றவர். வாக்கியத்தினா தான் நமக்கு ஞானம் வருது. ஒருத்தர் வாக்கியமா சொன்னா ஞானம் வரும். வாக்கியம்னா என்னன்னு கேட்டா நிறைய பதங்கள் சேர்ந்திருந்தா வாக்கியம். பதம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். பதம்னா என்னன்னு கேட்டானா சுத்திகந்தம் பதம் அப்படின்னு போட்டிருக்காரு வியாக்கரண சாஸ்திரத்துல. பதம்னா என்னன்னு தேசிய நாயகம் ருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பதம்னா என்ன கேட்டுருக்காத உனக்கே தெரியவே இருக்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ பதம்னா என்னன்னு. பதம்னா எப்படி இருக்குங்கிற நமக்கு தெரியும். அது பசுமாட்டை ஓட்டின்னு வான்னு சொல்றோம். பசுமாட்டைன்னு ஒரு பதம், ஓட்டி கொண்டுன்னு ஒரு பதம், வான்னு ஒரு பதம், மூணு பதம் இருக்கு. மூணு பதம் சேர்ந்து ஒரு வாக்கியம். இதுல பசுமாட்டைன்னு சொல்லும்போது பசுமாடு ஐ அப்படின்னு ரெண்டு சேர்ந்துருக்கு. அதாவது ஒன்னொருமே ரெண்டு சேர்ந்துருக்கும். ஒன்னு பிரகிருதியின் பேர், இன்னொன்று பிரத்தியம் பேர். ரெண்டு சேர்ந்துதான் எல்லாமே, எல்லா பதமுமே ரெண்டு ரெண்டு சேர்ந்து தான் வரும். அதனால வா அப்படின்னு சொல்லும்போது வா வருகிறேன், வருவான், வருகி வந்து கொண்டிருக்கிறான், எத்தனையோ உண்டு அதுல. ஆக ஒரு கிரியாபதமும் இதுவும் எல்லாம் சேர்ந்துருக்கு, ஒரு பிரத்தியம் எல்லாம் சேர்ந்துருக்கு அதுல. அதனால இப்படியாக இருக்கக்கூடிய பொதுவா இதுக்கு பெரிய விளக்கம் போது சம்ஸ்கிருத ரீதியில பதம்னா என்ன, அதுக்கு அதை பத்தி பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா தேசியம் சொன்ன விஷயம் நமக்கு தேவை, முக்கியமான விஷயம். பதம்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியும் ஒரு பதம்னா எப்படி இருக்குங்கிறதும். அது வந்து நமக்கு பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பதம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஒரு வாக்கியங்கிறது எப்படி இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். பல பதங்கள் சேர்ந்திருக்கும், ஒரு அர்த்தத்தை சொல்லணும், சொன்னால் அதுக்கு ஒரு வாக்கியம் அப்படின்னு. வெறும் பதங்கள் சேர்த்தா மாறாது. சம்மந்தமே இல்லாமல் நாலு பதத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ராமன் கிராமத்துக்கு போனான் அப்படின்னு சொன்னால் வாக்கியம். தவிர ராமன் கிராமம் கிருஷ்ணன் போட்டான் சாத்தான் அப்படின்னு சொன்னால் வாக்கியம் ஆகாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும் முடியாக அர்த்தங்களை கொண்டதான பதங்களை சேர்த்து வச்சு ஒரே சமயத்தில் சொன்னான்னா அப்போ அது மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ஞானம் வரும் அவனுக்கு. அதுதான் வாக்கியம் அப்படின்னு பேர். அது அப்படி இருக்கிறதுக்கு தான் வாக்கியம்னு பேர். பதம்ங்கிறதுல இப்போ ஒரு பதத்திலேயே அர்த்தம் உள்ள அம்சங்கள் ரெண்டு மூணு வரும். இப்போ கிராமத்துக்கு அப்படின்னா கிராமம்னு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் திக்குன்னு ஒன்று சொல்ல முடியும், குன்னு ஒன்று, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கிராமம்னா கிராமம்னு அவனுக்கு தெரியும். கு அப்படின்னா கிராமத்துக்குன்னு சொல்ல முடியும், கிராமத்துக்கு, கிராமத்தை, கிராமத்தால், கிராமத்தினுடைய இதுக்குள்ளையோ. எல்லாத்துல கிராமம்னு இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய பிரத்தியத்தில் வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பதத்திலே ரெண்டு அம்சம் இருக்கு, அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு அர்த்தம் இருக்குது. இப்படிலாம் பதத்தை பற்றி நிச்சயமாக சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்கேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்படி இத்தனை நியமங்களோடு கூட இருக்கக்கூடிய வாக்கியத்தை ஒருத்தன் உச்சாரணம் பண்ணான்னா அந்த வாக்கியத்தை கேட்டு வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ, இது மூணாவது விதமாக இருக்குது. இந்த வாக்கியத்தை உச்சாரணம் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. சில சமயம் நம்ம பார்த்து கூட பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். புஸ்தகம்லாம் படிக்கிறோம் இல்லையோ, புத்தகத்தில் யாருமே உச்சாரணம் பண்ணுறதில்லை. புத்தகத்தினால எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வர்ணங்கள் இருக்கோ இல்லையோ, அக்ஷரங்கள் இருக்கோ இல்லையோ, நம்ம உச்சரிக்கிற பதங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அதுக்கெல்லாம் வரி வடிவம் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்து எழுதியிருந்தோம். உதாரணம் பசுமாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பசுமாட்டை வந்து இவன் வரைகிறான், வரைக்கிறான். அதே பசுமாடு மாதிரியே அதே மாதிரியே வாலு கொம்பு எல்லாத்தோடையும் வரைச்சாருன்னா அது பசுமாடுன்னு சொல்ல முடியுமா? பசுமாடு மாதிரி ஒரு ஆக்காரம் தானே. அந்த மாதிரி நம்ம சொல்கிற க அப்படிங்கிறதுக்கு அதை வரைச்சி வைக்கிறதுக்கு க அப்படின்னு ஒன்று எழுதி வச்சோம், ஒரு வரி வடிவம் ஒன்று கொடுத்து வச்சிடும். க அப்படின்னா அதுக்கு ஒன்று. அப்போ இந்த வரி வடிவத்தை வச்சு அந்த சப்தத்தை நம்ம ஊகிச்சுண்டு அந்த சப்தத்தை வச்சு அதுமே அர்த்தத்தை ஊகிச்சிடும். நம்ம இதை பார்த்த உடனேயே ராமனுக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எழுதிருக்கான் ஒருத்தர் ராமனுக்கு. இன்னும் இதை பார்த்தோடனே ராமனுக்குங்கிற சப்தம் நமக்கு ஞாபகம் வரும், உடனே அதனுடைய அர்த்தம் ஞாபகம் வரும். இப்படிதான் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பதம் வாக்கியம் இதனுடைய சுரூபத்தை சுவாமி தேசியன் அருளை செய்கிறார். நீ இதே மாதிரி சப்த பிரமாணத்தில் இன்னும் சில பிற மதங்கள் சிலதெல்லாம் இருக்கு, நம்ம மதம் இருக்கு, அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து திருநாமங்களில் சொல்ல போறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.